பணப்பெட்டி எப்பவும் நிறைஞ்சே இருக்கணும். நீங்க என்ன பேசாமலே நிக்கிறீங்க? நான் என்னைக்கு பேசிருக்கேன்? நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டுறதானே என் வேலை. சின்ன பாப்பா இங்க கோயிலுக்கு போயிருக்க. நான் கோயிலுக்கு போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அப்பா இந்த பச்சை பழகம் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா பாப்பா சூப்பர் அசத்துக்கப்பா. அம்மாமா குடிக்காதீங்கம்மா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூடு வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். பசங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா, நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 120 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு இருந்த. பல்லு உடஞ்சிடும், நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அண்டி போன. நீ உடனே வீட்டுக்கு வானல்ல? அதா நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர? ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தர நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒண்ணு விடவா. வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சமூகம், எவையா எனக்கு 12 பொய் சொன்னது? உங்க அம்மா முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்னவா நீ கம்மன் இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் அக்கா உனக்கு 12 வயசு சொல்லிருக்கா. நீ நம்பலாம், நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா? இப்பவே 2 இருக்கும், மறுபடியும் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. அப்பா நீ ஒரு ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு, நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க, ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல, வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபாய் மணியாரர் அனுப்பிடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னா ஒருத்த அந்த பழமொழி ஞாபகத்துக்கு? நிறுத்துங்க, பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவ்வளவு. நீ பேசாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. நீ ஏமா அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏத்து கேட்டுக்கிட்டே இருக்க. இல்ல டாடி, ஒரு புருஷனா நீங்க கேட்க மறந்ததே, ஒரு பொண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவை கேள்வி கேட்கிறப்பெல்லாம் உங்க கண்ணில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். நான் செய்யறது கரெக்டானே? அம்மா சந்தியா, அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் கொடுத்தா பத்தாது. கொடுத்தா ஒரே அடி, மனுஷங்க மனசை புரிஞ்சு திறந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்திலே அந்த கடவுள் ஒருத்தன் அனுப்பத்தான் போறார், அவன் தான் உங்க அம்மாவுக்கு யமனா வர போறான். எங்க இருக்கார் அந்த ஹீரோ? உன்ன ரொட்டு மேல பார்த்து புட்ட டப்பாங்குத்து, நானு ரோமியோவா மாறி புட்ட கும்மாங்குத்து, எந்த நெஞ்சை தொட்டு கொஞ்சம் சிட்டு சூப்பர் ஹிட். இது மாமன் தேடும் மாது
தகாய பாலு ஜீவராகம் நூறு பாவம் இந்து மெட்டு ஆடாத சித்து கட்டு பத்து சேராத சொத்து லைஃப் மேட்ச் நல்ல உச்சாச்சல வென்று காட்டவா வீரம் காட்டவா உன்னை ரொட்டு மேல பத்து புத்த டப்பாங்குத்து நானு ரோமியோவா மாறி புத்த கும்பாங்குத்து எந்த நெஞ்சை தொட்டு கொஞ்சம் சிட்டு சூப்பர் ஹிட் இது மாமன் தேடு பிளாக் பிளாக் உன்னை கிளாசிக்கல்ல டச் பண்ணும் சின்ன சிட்டு உன்னை சீக்கிரத்த செட் பண்ணும் காமி சிட்டு நானு பண்ணி வச்ச ஜூனியர் ஜூலியட் இவள் போல மாறியது பெரிய ஒரு வீணையை கத்துக்கமான அனுப்பி வச்சுட்டு மேரேஜ் பண்ணி அத்தை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு படிச்சாலும் படிக்காம போனாலும் எப்பவும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கௌரவம், என் பொண்ணுக்கு சந்தோஷம். போதும் போதும் நிப்பாட்டு உங்க சண்டையை. ஒருத்தி அம்மா பக்கம் ஒருத்தி அப்பா பக்கம் பேசி எங்களை சடுகுடாட வச்சிடாதீங்க. இதத்தான் சொல்லுவாங்க, சேலை கட்டிக்கிட்டு வாடி செல்லம்மா கோயிலுக்கு போகலாம்னு சொன்னானா ஒருத்த தோளோட சேர்த்து எப்போ வாழைப்பழத்தை தின்னுட்டேன் சொன்னாலும் அவன் பொண்டாட்டி. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. மாமா இது பழமொழியா? என்னால தாங்க முடியாம தான் கேக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? சொல்ல முடியலன்னு சொல்லுங்க, என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். வேண்டாம், இப்ப சொல்றேன். சின்மய சிதானந்த சித்விலாச பிருந்தாவன சுந்தர சுகுமார சௌந்தரிய காந்தர்வ கண்மணி தன் யௌவன பரிபூரண பூரண பிரகாசிக்கும் கண்களே தன்னந்தனியே இறங்கி வந்த வனிதாமணி தன் வீணா வினோத பெண்ணே அணங்கே சந்தனம் போல் அழகுமாய் சந்தனமாய் ஆனந்தம். இனி ஏதாவது உங்ககிட்ட அர்த்தம் கேட்டேன்னு வச்சுக்குங்க, உங்க செருப்பாலே நடிங்க. இவர் உயரம் மட்டும் ஆரடி இருக்காரு, இவரை பார்த்து சொடக்கப்பட்ட மிஸ்னு கூப்பிடுயா? பேரு கல்யாண், மரியாதை கல்யாணம்னு கூப்பிடு. கஸ்டமர்ஸ் விரோதிக்க கூடாதுரா, அவங்க பேசட்டும். சரி பேசுமா. நீ என்னமா பெசரிட்டு செய்யறியா? சாதாரண பெசரிட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமைச்சு செய்வாரு. ஜீவா ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா, இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட, பெசரிட்டு வேணுங்களா? பாப்பா ஏய் பாரு, பாத்துட்ட ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரிட் எடுத்துட்டு வா. இவன் சரியான பொறுக்கி நினைக்கிறேன். நல்ல மனுஷன் தேவ, இந்த காலேஜ்ல பிஏ வரைக்கும் சரி, இங்கேயே கேண்டீன் கூட போட்டா. பிரின்சிபல் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இவன்னா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லாத உங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டிருக்கா. ஷடப், என்னடி என்ன நம்ம பேசிட்டு இருக்கீங்க? யாரு என் முன்னால அடுத்தவங்களை புகழ்ந்தாலும் இன்னொருத்தரை பத்தி பெருசா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பெசரிட்டு தரம் எடுத்துட்டு போறேன். நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரிட்டு இல்லையாமா, அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுகிட்டு இருக்கான், சூட சூட எடுத்துட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரிட் வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரிட் ரெடி மேடம். சாப்பிடுங்க. கிட்ட மாசம் வருது, விளக்கு ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீன மூட வச்சிருவோம். மைண்ட் இட். அம்மாடி பாப்பாடி என்னமா குளிக்கிட்டு போறீங்க? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியாத மாதிரி கேக்குற. அடுப்பாங்க, ஸ்பெஷலா 10 பெசரிட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துருவானு ஆர்டர் கொடுத்தல்ல, பணம் கட்டு பணம். பிளேட் பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபாய் ஆச்சா? 500 கொடுத்துரு. 500 ஓகே.
என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டு போறவங்க லுள்ளு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து எகிரு. கட்ட முடியாது, என்ன செய்வீங்க? என்ன பண்ற நீ? தபால் தபால் பழைய காரில் கீரை பிடிச்சி ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சாட்டேன். என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி போய் நல்லா பிடிச்ச பிடிச்ச சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான், அரை மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமாக போயிடும். ஐயோ அம்மா, வெள்ள விட்ட வெள்ள விட்ட வெள்ள விட்ட. ஐயோ மணி மணி, இருமா மூங்கெல்லாம் திண்டிட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் முஞ்சில காரி துப்புவாங்க. ஸ்ரீனிவாசபுரத்து பண்ணை திரு தன்ராஜ் அவர்களையும் அவரது தம்பியான திரு வரதராஜன் அவர்களையும் அகிலாம்பாள் குடும்பத்து சார்பாக இந்த சண்முகம் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வாங்க. சண்முகம், இந்த வரவேற்பெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் விஷயமா பேச வந்திருக்கோம், உங்க அக்காட்ட போய் சொல்லு. அவங்களை அங்கேயே நிப்பாச்சா? நான் சொல்ல போறத கவனி. இந்த மேரேஜ் நடத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் அத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அகிலாண்டேஸ்வரி, ஜாஸ்தி பேசாத. பயக்காட்டுல உன் பொண்ண பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்ட. கைய பிடிச்சதும் செருப்பு எடுத்துட்டான். வழியிற பீரையும் முறைக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இங்க வந்த. மரியாதையா உன் பொண்ண எனக்கு கட்டி கொடுத்துரு. நீ சம்மதிக்கலன்னா என்னடா செய்வ? என்ன செய்வீங்க? என்ன செய்வமா? பாவம், உனக்கு தெரியாது. போய் உன் புருஷனை கேளு, எங்க கிட்ட வாலாட்டினவங்க என்ன ஆச்சுன்னு அவன் சொல்லுவான். உன் பாட்ட முப்பாட்ட சரித்திரம் கூட முழுசா தெரிஞ்சவடா நானு. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. கேவலம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவிக்காக சொந்த மாமனையே கொண்டு போட்ட கொலகாரன் தானே நீ. உன் தம்பி மட்டும் என்ன யோகியமா? கட்டின பொண்டாட்டிய கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்தி சாகடிச்ச புறம்போக்கு நாய் இவன் மூஞ்சிக்கு ஏன் பொண்ண கட்டி வைக்கணுங்கிறியா? உன் கேடு கட்ட சரித்திரத்தை யாருக்கிட்ட சொல்ற? வாய மூடிக்கிட்டு போங்கடா இங்கிருந்து. இவ்வளவு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் வாய மூடிக்கிட்டு ஓடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இப்பவே இங்கேயே என் தம்பி கையால இந்த தாலிய உன் பொண்ணு கடத்த கட்ட வைக்கிறேன். என் மேல என் கை வச்சே என்ன புறம்போக்கு நாயே. என்ன வேணாலும் கேளுங்க. கிலோ கத்திரிக்காய் கால் ரூபான்னு கூட, வெள்ளரிக்காய் கிலோ கால் ரூபான்னு கூட போட்டதையும் வாங்கிடுறேன். வேற எவனாவது ஏமாந்த இருப்பா, அங்க போய் கேளுங்க. போங்க. இதுக்குதான் பழக்கம் இல்லாத கிடைக்கலாம். என்ன கூப்பிடாத என்ன கேட்டீங்க? என்ன சத்தம் போட்டு? ஒண்ணு இல்ல மாமே. கிலோ கத்திரிக்காய்க்கு எல்ஐசி பில்டிங்கே எழுதி தாப்பான்றான். கிலோ வெள்ளரிக்காய்க்கு அண்ணா சாலையே எழுதி தாப்பான்றான். பட்ஜெட்ல ஏத்திட்டாங்கடா. தம்பி தம்பி தம்பி, என்ன மாஸ்டர் வேஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியாம காய்கறி வாங்கிட்டு காட்டு கொடுக்க முடியாது என்ன தலைமை கூலமா? அது இல்லப்பா கல்யாண், கொஞ்சம் அங்க பாரு. என்ன விஷயம் தம்பி? சொல்லணுமா? கண்டிப்பாடா. விஷயம் சொல்லாம தகராறுக்கு வந்தா ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கடா மொட்ட பயல. நம்ம சுந்தர் சார் பையன் பரீட்சையில காப்பி அடிச்சாலும் சொல்லி இந்த குடிமி மாசர் அவனை புடிச்சு டிவார் பண்ணிட்டாரு, அதனால நாள் போடலான்னு வந்தோம். ஓஹோ, காப்பி அடிச்சவனை புடிச்சாங்கிறது அடிக்க வந்தீங்களா? பட பரதேச பேல எங்க இருந்தா வந்து தொலைஞ்சீங்க? பரதேசி நான் சொல்ல, ஏன் முள்ள மஞ்சள் சொல்லவ? முள்ள மஞ்சள் நான் சொல்ல, ஏன் குரங்கு மஞ்சள் சொல்லவ? குரங்கு மஞ்சியா? ஏன்டா இவங்க சத்தம் போட்டுக்கிட்டேன்? சும்மா விட கூடாது. என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? ஃபைட் பண்ணலாமா? ஓ நாங்க ரெடி. ஆமே பாட்டு கொடுத்து உடஞ்சிட போதே. இன்னைக்கு மாட்டீங்கிறாரே. வாடா. உன்னை பார்த்தாலே தகராறு தானே ஐயா? சாப்பிட்டு காசு கொடுக்காம போறதுதான் வழக்கம். ஊர்ல இருக்கிற தகராறுலாம் வலிச்சிட்டு வர உன்னோட போடலாம்னு பார்த்தா மாஸ்டராகி போயிட்டே. ஐயோப்பா, பூமாதேவி என்னை காப்பாற்று. ஆசீர்வதித்து மகனே, நீ நன்றாக இருப்பாயாக.
என் வாத்தியார் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? மக்கள் கழகம். போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு, என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா ஓவர் ஆயிடுச்சு, பசி. என்ன பிச்சு தின்னு? ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப்சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு கூடிய சீக்கிரம் அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் என்ன மாஸ்டர் சுட சுட பேசுறது இருக்கு தரவா? எதுக்கே பேசுறேன்? வயதால போறதுக்கா? அசத்தலா மேரேஜ் சாப்பாடே போட்டேன்னா? எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன. உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் ஆமே. சிச்சே, லவ் ஆமே. அட போலடா நீங்க பாட்டுக்கு. சரி விடு, அந்த பொண்ணு கோபக்காரி தான். உன்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானாரு. ஏ ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காலேஜ்ல எல்லாரும் நம்ம லவ் பண்ணதாவும் மேரேஜ் செஞ்சுக்க போறதாவும்
ராத்திரியில ஆனா அவனால இருந்து ஈனா ஈனா வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கவனிச்சா கவனிச்சீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? என்னது? அதான் என்னுடைய காதல. காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதல் பாப. என்னமா வெளியில உட்காந்து திங்காம கிச்சன்ல உட்காந்து திங்கற? என்ன விரும்புற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. ஒரு தடவை லவ் பண்ணுவா? டேய் பொக்கடா தீது, எங்கடா கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ காதல தொங்குது. லவ் பண்ணுமா? வா லவ் பண்ணுடா. அடிச்சனா எகிரி போய் அடுப்புல உட்காந்துருவேன். லவ் பண்ணுமா? லவ் லவ் பண்ண மாட்டேன். டேய் சட்னில உப்பு போடுங்கடா. நோங்கறவங்கள எஸ்னு சொல்ற வரைக்கும் விடுறவே இல்ல இந்த திருவேணி. 24 hoursல நீயாவே ஐ லவ் யூ னு வாயால சொல்ற மாதிரி செய்யல. என் பேரு திருவேணி இல்ல. அது வரைக்கும் ஹெல்மெட் ராணினு பேரு. என்னாச்சுமா கணக்குல ஃபெயிலா? இல்ல சார், காதல்ல ஃபெயில். கரண்ட்ல ஃபெயில் ஆட்டம் காமெடியா பேச? அது தெரியும் யாருமா உன காதலிச்ச புருஷன்? சிச்சி மனுஷன், உன்னோட சேர்ந்து எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சு. யாருமா அவன்? சொல்றேன் சார், இங்கே இருக்கான். நான் மூடி என்ன போறேன்? ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்டூல தள்ளி விடுவேன். மூணாவது ஸ்டூல தள்ளுறதுக்குள்ள அவன் வந்து ஐ லவ் யூ சொன்னா ஓகே. இல்ல இந்த கைத்துல போயிடு உயிர். மாமே ஒரு ஸ்டூல தள்ளிடா மாமே.
தவறுக்கு நீ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்ட. இது தியாகமா கல்யாண்? இல்ல திருமணி, மனுஷத்தன்மை. ஒரு ஆம்பளை நான் ஜெயிலுக்கு வந்துட்டா, தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். இதே நீ கைதியா ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா என்ன தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்துட்டாலும் சொல்லுவாங்க. உன்னை விரும்பின மனுஷன் தான், உன் மேல ஒரு சின்ன நிழல் பட்டாலும் கூட அதனால தாங்க முடியாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன். You are wrong, Mr. Kalyan. நானே பிளான் பண்ணி உன்னை பழி வாங்கறதுக்காக இல்லாத அன்பை காட்டி நல்லா நம்ப வச்சு இன்னைக்கு ஒரு தியாகியா தண்டனை அனுபவிக்கிற லெவலுக்கு தள்ளி இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? That is திருவேணி. உன்னை சந்திச்ச முதல் நாளே எனக்கு கேண்டீன்ல நடந்த அவமானத்துக்கு இதுதான் பரிகாரம். ரிவெஞ்ச். உன் மேல உள்ள கோபத்துக்கு நாலஞ்சு ரவுடிகளை அனுப்பி அடிச்சு போட்டுக்கலாம். பட் ஜரம் வந்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி உன் நாட்டம் பைத்தியக்கார சென்டிமெண்ட் உள்ளவங்களை லவ் பண்ணியே கொள்ளணும். அதனாலதான் இந்த ரூட்லயே வந்த. இப்பவாவது நான் யாரு என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ்டர். உன் லெவலுக்கு யாராவது ஒருத்திய மேரேஜ் செஞ்சுக்க வேணும்னா உன் மேரேஜுக்கு வந்து என் லெவலுக்கு ஒரு கிஃப்ட் தர. ஓகே ஓகே ஓகே. முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? பாராட்டுறேன் உன் டைலாக்ஸ். எங்க பிடிச்ச? சரி இருக்கட்டும், உன் டைம் நல்லா இருக்கு, நான் எதுவும் பேசல. ஆனா எங்க எப்போ எந்த ரேஞ்சில உனக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாரே வா, உன் பேஸ்மெண்டிய ஆட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான், தெரிஞ்சுக்க. Don't talk rubbish. Hereafter you can't do anything. Yo, SI. அந்தால சாயந்தரமா விட்டுடு. Yes, madam. மாமே ராஜீவா, உனக்கு இதை டெலிகிராம் வந்திருக்கு பாரு. ஏண்டா தம்பி, எந்த குருட்டு கழுதடா ரோட்ல கல்ல போட்டுருக்குது? நாங்க பலான ஆளுன்னு போர்டு எழுதியா போட்டுக்கோனுங்க, திருட்டு பசங்களா இருப்பாங்க. அந்த கல்ல, அந்த கல்ல எடுத்த உன் உயிர் போயிட்டு தெரிஞ்சுக்க. தன்ராஜ், என்ன குடிச்சிட்டு வளர்றியா? இல்ல, வளர்றதுக்காக குடிச்சோம். உன் உயிரை குடிக்க ரவுடிகளோட வந்திருக்கோம். மரியாதை இல்லாம பேசினே செருப்பு பிஞ்சிடும். ஜாக்கிரத. சண்முகம், ஏய் சண்முகம், எங்க இருக்கங்க? ஏய் சண்முகம், ஏண்டா மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்க? கொலை பண்ணட்டுங்க, கொலை பண்ணட்டும். உன்னை கொலை பண்ணவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா அக்கா? நான் ஒருத்தன் தானே ஐ விட்னஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது சரி, உன்னை கொலை பண்ணவங்கள தூக்கு மேல ஏத்தாம போனா என் பேரு நீ கூட்ட பேர் இல்ல. அயோக்கிய ராஸ்கல். ஏய், பொண்ணு கேட்டு உன் வீட்டுக்கு வந்தப்ப சிறப்பா நடிச்சு அவமானப்படுத்தினில்ல? உன்னை கொலை பண்ணி உன் பொண்ணு கழுத்த தாலி கட்டுறேன். ஏய், ஊருக்குள்ள போய் நம்ம ஆளுங்களையும் போலீஸும் கூட்டு வந்துருவா. வா. ஏய், ஏழை காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ? எவண்டாவ பேச தெரியாதா? பாட்டுதான் வருமா? என்னடா கோயிங் கோயிங்கிட்டு யாரும் சொல்லு. கீதாஞ்சலி. கீதாஞ்சலியாவது பாஞ்சாலியாவது அடிச்சு தள்ளுடா. இருக்கிற அவசரப்படாதீங்கடா. அத்தை இத கொஞ்சம் பிடிங்க. அத்தையா? அந்த கதையே வேற. கத்தி கத்தி. பிரமாதமா பண்றப்பா ஃபைட்டு. இத கேளு.
எழுந்து ஓட என்ன தடிப்பையில தொட்ட
பயன்ல சரியா ஒன்பதாவது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த பேசுக்கும் இந்த பேசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்க. ஏன்னா நான் குடிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு, ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்கிரம். அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி அதாவது இஷ்டம். எதை இப்படி கையெண்டுறதா? நம்பிக்கை இல்லையா? ஒன் மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்கை அவங்களுக்கு நீ கொடுத்தது. இந்த கொடையை எடுத்துக்க, என்னவும் குழந்தைய ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேன். யா, எங்க காட்டு பாக்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். ஜாக்கிரத, இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன பிச்சை எடுத்து பிச்சை சீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தயார். மயவரா மயபஜார் மக்னி ஷோவில் மீட்டிங். மயவரா மயபஜார் மக்னி ஷோவில் மீட்டிங். சென்னப்பட்னா சைனா பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். உதாறு ஷோக்குல கிட்டாறு மீட்டுல அஞ்சாறு பட்லி ஜூட்டுதான். பல வகை பார்த்து சென்ட்ரல் ஸ்டேஷன் மடிக்கு வைக்க தூள் ஸ்டேஷன். மயபரா மயபஜார் மக்னி ஷோவில் மீட்டிங். சென்னப்பட்னா சைனா பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். மாமா பிடில அசத்து, மாமா அசத்துருவோம். அகிலாந்தேஸ்வரி சாமுந்தேஸ்வரி எல்லாரீஸ்வரி பாருங்கய்யா. பனங்கோடீஸ்வரி குரல் நீலாம்பரி டிப்பு டாப் ஈஸ்வரி என் வணக்கம். பிரபுதேவா எனக்கு தெரியுங்க. ஆஹா, தத்தும் தத்தும். அந்தரி மந்திரி வெறிவோள் சுந்தரி அகங்காரமே அலங்காரம் அசபாஷ். வெக்கிரமேட்டி வசமா போச்சு சக்குர போட்டு பிடிச்சேன். மயபரா மயபஜாரு மக்னி ஷோவில் மீட்டிங். சின்னப்பட்டா சைனா பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். பாவம் வேஸ்ட்டுதான், ஆமா இதுவோம் தலைவிதியா. ஆம்பிள சிங்கத்தை அசிங்கமே பண்ணுற இப்படி இருக்கிறதா தானே வழக்கமையா வீட்டுல? ஐயா சரி, கம்மங்காட்டுல பொம்மலாட்டமா ஆசைப்படலாமா? முடிஞ்சிச்சா மாயா வரா மாயா பஜார்
இங்க என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர, நீ நான் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல, ஜாக்கிரதை இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சுட்ட? நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவ, உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். மறுபடியும் என்ன கூப்பிடுற பாருடா, இப்ப எதுக்கு அடிக்கிறேன்? ஏன்னு கேட்டா பின்னால நடக்காதுன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிமா, நீ என்னவோ எம்எல்ஏ வட்ட முன்னாடி வருவ, நான் உனக்கு பிஏ வட்ட பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது, பின்னாடி எப்படி நடக்குறது? சவுண்ட் ஓவரா போகுது, பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. நடக்க விட கூடாது நிறுதியான் தீட்டா. அதனால இப்பவாது என்னவும் புள்ளான்னு கட்டி புடிச்சுக்கா. என்ன பெத்த ஆத்தாவும் கஷ்டத்தெல்லாம் தீத்துருவா? இந்த பைத்தியக்காரத்தை விட மாட்டேன். நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏண்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட? நான் தாப்புற பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப், உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்ட வர செருப்பு நானே போட மாட்டேன். மவன அடிக்கடி சொல்லுவனே, அதிகமான வருமானம் வரும்போது நாம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அப்படி செய்யலன்னா திடீர்னு கூப்பிடாத விருந்தாளிங்க மாதிரி திபுன்னு வருவாங்க, கணக்கு கேட்பாங்க, நாம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காட்டு. எதுக்குங்க காமிக்கணும் கணக்க? ஏன் ஆஸ்தி கணக்க உங்களுக்கு எது காமிக்கணும்? முதல்ல வெளியே போங்க. பாருங்கம்மா, இது எங்க டியூட்டி. மரியாதையா வாய மூடிட்டு ஓரமா போங்க. கலாட்டா பண்ணிய முதல்ல உங்க கஸ்டடியில் வச்சுட்டு அப்புறம் எங்க கடமை செய்ய வேண்டி வரும். அகிலா, நீ சும்மா இரு. ஐயா, நீங்க உங்க வேலையை பாருங்க. இதெல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கீங்களா? எதுக்கையா கேக்குறீங்க? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்க பாட்டு காலத்து ஆஸ்தி. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சேலத்தை அகிலாந்தேஸ்வரினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இன்கம் டாக்ஸ் காரங்களா? கணக்கு கேக்குறாங்களா? இன்கம் எதிர்பார்த்த இனியும் நிம்மதியும் கோவிந்தா. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க அக்கா அண்ணன் யாரு நினைச்சீங்க? இந்த ஊருக்கு தேவதை கடவுள் வருமானத்துக்கு கணக்க கூடாது சார், கண்ணு போயிடும். என்ன அது பெரிய சீட்டிங்க இருக்குது? மிஸ்டர் ராம்ராஜ் சார், ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். என்னங்க செக்கிங்க? செக்கிங்க, பெரிய செக்கிங்க. செய்யுங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்பு உறிஞ்சு சம்பாதிச்சு பல தெரியல அடிச்சிருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. மாடி ரூம்ல மட்டும் இல்ல, கீழே கிச்சன்ல அந்த வராண்டா பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய பெட்டிங் இருக்கு, அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு, எடுத்து தொலைங்க. அப்ப கூட உங்க ஆத்துல அணுகலன்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அடி உன்ன கொடுங்க. உங்க கேட்காத கணக்கு எல்லாம் சொல்லுங்க. பின்ன என்ன கேட்டுட்டே இருக்காங்க, எடுத்து போக மாட்டேங்கிறாங்க. உன கொண்டு சத்தமாதிங்க, சத்தமாதிங்க. அழாதீங்க, நான் இருக்கல்ல. தெரியா ஆபீசர் சார், எங்க அத்தை கணக்காட்டல. ஓகே, அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு வந்ததுக்கு இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் ஜப்தி செய்யறோம். திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். இந்த ஆஸ்திங்கள் அநியாய வழியில் சம்பாதிச்ச உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இந்த ரூமை போட்டு சீல் வைங்க. நாளை காலையில 11 மணிக்கு கமிஷனர் ஒருவர் அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் கரெக்டா கணக்கு ஒப்படைக்கும். ஆமாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய்.
ஒரு நேரம், ரெண்டு நேரம், மூணு நேரம். தம்பி கல்யாண், நான் சோறு இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், பச்சை தண்ணி இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், இன்னைக்கு என் மானம் போனாலும் நான் பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, மாலை, மரியாதை, ஆடம்பரம் எதுவும் இல்லாம போனா நான் ஒரு நிமிஷம் கூட பழைச்சிருக்க மாட்டேன் தம்பி. இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன கரையேத்தணும். ஆஸ்தி போக கூடாது, நான் ஜெயிலுக்கு போக கூடாது. இதத்தான் சொல்லுவாங்க, அம்புலி மாமாவை காட்டுறேன் வாடான்னு தாய் மாமன் கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம், லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலுக்கு நடுவுல போய் செத்து போயிருன்னு சொன்னானா சின்ன பையன். அந்த கதையா இருக்கு. கட்டிக்கிட்டவன் நான் இருக்கேன், தட்டி கொடுத்த ஆறுதலா சொல்ல தம்பி இருக்கான், நாங்களே என்ன செய்யணும்னு தெரியாம கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம். கல்யாணம் வந்து உனக்கு என்னத்தை செஞ்சிட போறான். மாமா எனக்கு மூடு வந்துச்சு, அத்தையோட ப்ராப்ளம் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் ஆயிடும். அந்த கதையே வேற. ஓகே, அந்த மூடுக்கு இப்ப வந்திருப்பா. என்ன இந்த பிரச்சனையில இருந்து கரையேத்திட்டா நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறக்குறேன். அத்தை உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னப்பா அது? உடனே பழைய ஸ்டாம்ப் பேப்பரை கலெக்ட் பண்ணி ஆஸ்தி முழுக்க மாமா பேர்ல எழுதிருங்க. எழுதிட்டா ஆஸ்திக்கு உணர மாமா ஆயிடுவாரு, நல்லது கெட்டது அவர் பாத்துக்குவாரு, பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்ப நானு ஜெயிலுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சாதான் புரியும் மாமாவுக்கு. ஜெயிலுனாலும் ரயிலுனாலும் எனக்கு ஒத்து வராதுப்பா, நம்மள விட்டுருங்க. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஆஸ்தி எல்லாம் எனக்கு எதுக்குங்க? உங்க பாட்டனார் காலத்து ஆஸ்திய நீங்க தானுங்க. நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஆசையா என் பேர்ல எழுதி வச்சீங்க. எனக்கு ஞாபக சக்தி இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல அகிலா. நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்றது பச்சை போய். என் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி என்ன துன்புறுத்தின கஷ்டம் தாங்க முடியாம தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது வழிய பாரு. தம்பி சண்முகம், நானா இந்த பேசுக்கு என் ஜேபுல 100 ரூபாய் இருந்தாலும் பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜனங்க 10 பைசா என் மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆஸ்திக்கு நான் தான் சொந்தக்காரன் சொன்னா மூளை உள்ள யாவனும் நம்ப மாட்டா, என்ன விட்டுடுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க நினைச்ச இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இவன் எல்லாம் மனுஷன் யார் சொல்லதம்மா? சரியான அக்மார்க் மாடு. வாஸ்தவம் நம்ம நான் எருமாட்டேன்னா ஓகே, வக்கீல போட்டு தின்னுட்டு போறேன், கணியில கூட குடிச்சிட்டு போறேன், பால் தாரேன், சாணி தாரேன், இருத்து அப்புறமா வண்டி தரேன். ஏன் கதையை விடு, நீதான் லட்சிய பிறவியாச்சே. இப்பவே முன்ன வச்ச கால பின்ன வைக்காம முன்னுக்கு வந்து முதுகலும் உள்ள ஆம்பளை ஆட்டம் என் அக்காவுக்கு உதவி செய்யறதுக்காக ஆசை உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு ஓடுறதானே. போசு மட்டும் கொடுத்துரு. தம்பி கல்யாண், சின்னவனா இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, சொல்றது கேளு, எனக்காக இந்த ஆசையெல்லாம் எழுதிக்கோ தம்பி. அத்தேமா நான் உன் பேச்சே கேக்குறேன், ஏன்னா நீ என்ன சென்டிமெண்டாலே கொன்னுட்டேன். உன் கதை வேற, இப்ப என் கதை வேற. அவரு உன் புருஷன் ஓகே, அவரு உன் தம்பி ஓகே, அது உன் பொண்ணு ஓகே, இப்ப நான் யாரு? என் மருமகன், கடவுள் எனக்கு கொடுத்த மருமகன். என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை இந்த வீட்டு மருமகனா ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அது இல்ல, எதுவும் பேசாத, பேச கூடாது. டேய் தம்பி, சீக்கிரம் போய் பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. ஓகே அக்கா, இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க இங்க தம்பி, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணோம், come on. டேய் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரக்கா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ் come on, அரெஸ்டர் தரங்க போடுங்க. நானு, நான் இந்த வீட்ல, இவங்க இந்த வீட்டு பெருக்கற அம்மா. பெருக்கற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரிய கொடுத்த ஆசியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்டுல எந்த சம்பந்தமும் இல்ல, நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிறமாவோட பொண்ணுங்கிற பட்டுப்பாவை உடுத்திக்கிட்டு இருக்கேன். ஓனரைய கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாதங்கணத்துல பக்கிட்டு போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனர? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க, நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கு எல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப்,
கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு எல்லாம் கலாய் பேசுறவரே. பழைய சாமான்களுக்கு? பழைய சாமான்களுக்கு? அப்பா, இந்த வீட்டுல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் வொர்க்கர்ஸ். வேர் இஸ் தி ஓனர்? ஐ வாண்ட் டு அரெஸ்ட் ஹிம். வேர் இஸ் தி ஓனர்? ஐ அம் தி ஓனர். நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா? எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம், உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன கல்யாண். ஐயா, கல்யாண ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேன வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரெஸ்ட் ஹிம் கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். என்னடா அரெஸ்ட் அரசன் கேட்ட? இத்தனை கால பழகுற நண்பனை கூட பாக்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரெஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பாக்குறது இல்ல. கம் ஆன், இந்த விஷயத்துல மட்டும் காம்பிரமைஸ் பண்ற பேச்சே கிடையாது. அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரெஸ்ட் ஹிம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே, வா வரேன். அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம், ஐசே அரெஸ்ட் ஹிம். எப்படி வதர நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சுக்கிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசிங் இல்ல. அரசிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறதே? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே, ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்கில் உள்ள தப்பெல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்கில் ஓட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ளத்திலிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேம் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு, நெருக்கமா என்ன பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கண்ணா. ஜீவா, என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேங்க, நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு அருவத்தோட பறந்துட்டு வர்றாங்களே, வீட்டு ஓனர் ஆட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டையை அவுத்துட்டு சடுகுடு ஆனானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேலே துண்ட அவுத்தான, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? அர்த்தம் வேணுமா சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டோம். அப்படி பொழைச்சண்டா கடவுளே? பொழைச்சண்டா கடவுளே, சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். பயமுடா கழுத. கல்யாணாட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பாக்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. நீ போகாதேன்னு சொல்லிட்டல, நான் போய்தான் ஆகணும். அப்படியே அவரை கனவுலகத்துல சந்திச்சு. ரைட்டு ஜூட்டு ரொம்ப ஹாட்டு, ஹார்ட் பீட் ஏறி போச்சு. நீ பக்கம் வந்து பந்தி வச்ச நைட்டு, அடி துள்ளி துள்ளி மல்லியப்பா ஃபைட்டு. மோகத்தோடு தாகத்தோடு பட்டு பாப்பா ரைட்டு ஜூட்டு ரொம்ப ஹாட், ஹார்ட் பீட் ஏறி போச்சு. சிந்தும் ஜாடை வண்ண ஆடை
போடும் மேடை நானும் நீயும் அப்பப்போ. சதிராடும் இன்ப ராத்திரி அலை மோதி ஆடும் புத்திரி எல்லை நீராடு பச்சை வயல் நாத்து ஒன்று சிந்து சொல்லி சித்து வேலை செய்ய சொல்லி சிந்தும் சிந்தும் தேன் சிந்தும் என்ன திரும்ப வந்துட்ட? நான் குடுத்தது ஜீர்ண ஆயிடுச்சா? நீ குடுத்தத உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கத்தான் வந்தேன். கேளுங்க குமாரி திருவேணி அவர்களே, உங்களுக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை. உன் அம்மாவுக்கு வரப்போற மருமகன், உனக்கு வரப்போற மாமா, உன் தங்கச்சிக்கு வரப்போற புருஷன் வேற யாரோ இல்ல, ஸ்ரீ 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 நான் தான். அப்ப சந்தி மேரேஜ் செஞ்சுக்க போறது உண்மையா? சாட்சாத் என்னையதான். எங்க போய் தொலைக்கிறியோ அங்கே போய் தேடணும் பேராண்டினாரு எங்க தாத்தா. அதனால நான் உங்ககிட்ட தொலைச்சத உங்க ஊருக்கு போய் உங்க அம்மாவுக்கு பில்டப் கொடுத்து உங்க தங்கச்சிக்கு லைன் கொடுத்து இந்த மேரேஜுக்கு லிங்க் கொடுத்துக்கிட்டேன். நான் உன் தங்கச்சி மேரேஜ் செஞ்சுக்க போறது அவன் மேல உள்ள அன்புனால இல்ல, உங்ககிட்ட உள்ள பகையினால. நாளைக்கே உன் தங்கச்சி கருத்தில் தாலியை கட்டி அப்புறம் நான் ஆடப்புற சீட்டாட்டத்துல ஒரு ஜோக்கர் பொண்ணா ஆக்கி டெய்லி 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 உன் அவமானப்படுத்துறேன். எம்எல் இருக்கிற பகையை தீக்கிறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையே மரியாக பாக்குறேன். ஏன்னா பரண்டாவில சுவிட்ச் போட்டா வாசல்ல லைட் தெரியும் இல்ல? சுவிட்ச் உன் தங்கச்சி, லைட் நீ. அம்மா அம்மா அம்மா, திருவேணி பரீட்சை இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி வர முடியாதுன்னு சொன்ன, திடீர்னு வந்துட்டேன். நான் வந்தது கல்யாணத்தை பாக்குறதுக்கு இல்ல, நிறுத்தறதுக்கு. திருவேணி என்ன சொல்ற? உனக்கு தெரியாதுமா, இந்த மேரேஜ் நடந்தா சந்தியாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும். நடக்காம போனா உன் ஆசை நிறைவேறிடும், அதானே?
சந்தியா உன்ன மேரேஜ் செஞ்சுக்க போற அந்த கல்யாண் பெரிய மோசக்கார. மோசம் செஞ்சவங்களைத்தான் மோசக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மோசம் போனவங்க இல்லக்கா. யாரு மோசம் செஞ்சது, யாரு மோசம் போனாலும் தெரிஞ்சுதான் பேசுறியா? அத்த மோசம் வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு. கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதான். எங்க காகிதம் போடுற கையெழுத்து? மேரேஜ் கேன்சல். பையா பையா, அது மட்டும் சொல்லாத. இந்த திருவிழி இல்ல, எந்த அமராவதி வந்தாலும் சரி, நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது. ஐயோ, நான் சொல்றது யாருக்கு புரியலையே? நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்ச என்ன, அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறத விட்டுட்டு அவ தலையில நாலு அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லைன்னா ஒரு மொழ நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்த, உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க, இல்லன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யறோம். அது சரி, சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை, நீ வாய் மட்டும் உள்ள போ. தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் யாருக்கு போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது, கம் ஆன் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா! ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனாமா? நேவா, இஸ் எ சீட். உன் பேச்சில இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா! ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெற்று தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டோம், பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தா செருப்பாலே அடிவிடும். என்னடி உளற, நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவர் கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏ, செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல அம்மா, நம்ம ஆஸ்தி மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆஸ்தி மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பிட்டா வந்துகிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி, அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்பனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழைக்க போறோம்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழைப்பாரு, உன்னையே அழைக்க போறாரு. ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளான். வராந்தாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீ தான் சுவிச்சா, நான் லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி, நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கானு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு, அவ்வளவுதான். தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு, சாதாரண லக் இல்லைங்க, லக் மேல லக். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னு பண்ணணும், கண்ணுல தெரியற ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி குடுக்குற. என்னடா குப்பா குடுத்துடலாம்டா, சவுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? சரி, பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ண தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல, புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதுக்கு புத்தி போகட்ட, சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கே மயங்கி போய் பெரிய பொண்ணே உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு காலை புடிச்சாதுன்னா? அந்த கதையெல்லாம் நடக்காது, நாம சொல்றதுதான் நடக்கும். தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கழுதிட்டாங்க. கேக்குறதுக்காகத்தான் நான் பேசுனது. கழுத, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு? அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே
இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா, என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையும் தியாகம் செஞ்சு, அக்கா சந்தோஷத்துக்காக என் டிப்பம் வலையில தியாகம் செஞ்சு, அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சு அக்காவுக்காக. நிறுத்து நிறுத்து, போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல, தியாகராணி. நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே, நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அக்கா, அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்ப கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை, எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல், என் கழுத்த அறுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சை எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா, எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம், எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண், இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் தினம் நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சங்கடப்படுத்த? அத்தை ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்சி படிச்சிருக்கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக்கு உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அத்தைமா, இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே. நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா, மேரேஜ் தான். சஷ்டியத்தை பூர்த்தி இல்ல, இதையும் மாத்திடாத. வராண்டாவில சுவிட்ச் போட்டுட்டேன், வாசல்ல லைட் எரியுது. வாரே வா, இன்னில இருந்து கதையே வேற. முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? கிட்ட வராத. உன் நேரிலே மேல பட்டாலே என் உடம்புல பாம்பு நெளிற மாதிரி அசிங்கமா இருக்கு. அப்படி அசிங்கமா நினைக்கிறவ, பத்து பேர் முன்னால என் கையால தாலி எதுக்கா கட்டிக்கிட்டேன்? நான் தலை வணங்காம போனா என்னோட தங்கச்சி முன்னால தலை குனிஞ்சு கஷ்டப்பட வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்குங்கிற நினைப்புலதான் நான் உன் கையால தாலியை கட்டிக்கிட்டேன். மிஸ்டர், உன் மேல ஆசைப்பட்டு இல்ல. உன்னை என் வாழ்நாள் புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலேயே செயலாலேயே சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலியை கழட்டி தெருவில் போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியல, ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்கு கயிறு. தெரிஞ்சுக்க. தாலிய தூக்கு கயிறு, மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே இப்பவே இந்த ஆஸ்தியில உங்க அம்மா மதத்தை தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுறேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா? நில்லுங்க, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட் அவுட்ல இருக்கா. 50 52 இல்ல போய் 53 இல்லமா 52 இல்லவே இல்ல 53 தான். ஏய், ஓ முன்னாடி தான எழுந்து போறேன். 52 நீ ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிட்டே ஏடு விளையாடு. எங்க ஒளிச்சிட்டு பாரு. இல்ல 53 தான். நீ முட்ட கண்ணுல 52 மா 53. ஸ்டாப் இட். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா, அம்மா இந்த ரூம்ல பத்தி பெட்டி வச்சுட்டு வாமா. நாங்க நான் வந்தேன்னா அப்ப இந்த பையன் டம்மாலாம் இடிச்சுட்டோம். பட்டுன்னு குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டேன்.
ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கற. எப்படி இவ பம்பா ரசகுல்லா? சந்தியா நீ போடு. சந்தியா நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசைவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது. ஜாஸ்தி பேசினா படுத்துருவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதெல்லாம் சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அரைச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச என் தியாகத்தை கூட மறந்துட்டியா? உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன், அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தேராது போல இருக்கே. இந்த பிரச்சனை உங்க அம்மாட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகர்த்தம். நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா. ஹலோ, எவன்டா அது? ஆபீசரா? நமஸ்காரங்க, மருமக வெளியே போயிருக்காரு, அப்புறம் போன் பண்ணுங்க. அம்மாடியோ, இந்த ஆபீசர் வேற வெறி பிடிச்ச நாய் மாதிரி டெலிபோன்லயே மறைக்கிறாரு. டாடி, உங்க சின்ன பொண்ணு அழக்க உடக்கமா இருக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவளுக்கு தான் டேஞ்சர். அம்மா, உன் பெரிய பொண்ணு நான் கணக்கு பேச சொல்லு, இல்லைன்னா உனக்கு தான் டேஞ்சர். எனக்கு டேஞ்சரா? ஆமாமா, ராத்திரி நீ வத்தி பெட்டி எடுத்துட்டு போன்னு சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா? அப்ப மாமா, உன் இதயம் நின்று போற அளவுக்கு ஒரு டைலாக் பேசினாருமா? என்னமா அது? பணம்ங்கிறது பொல்லாதது, அந்த ஆஸ்தியை உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல, ஆஸ்தி மொத்தம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்கிறது ஓடி போயிடலாம் தோணுதுன்னு சொன்னாருமா? தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா. நிறுத்தி போதும். அப்பா வீடு நீங்களும் வணங்கி போனனாலதான் அவன் ஆட்டம் ஜாஸ்தியாச்சு. எவன் தெரிந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் கூப்பிடு, அவனையும் இவனையும் நிக்க வச்சு நேர பொழந்துடுறேன். என்ன மீட்டிங் இங்க? என்ன பத்தியா? ஏற்கனவே பணம் பொல்லாதது, நான் டென்ஷன் ஆயிட்டேன், கதையே வேற. அம்மடியோ, ஒண்ணு இல்ல மாமா, புது மாப்பிள்ள வந்திருக்கியே, உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லமா? அதேதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள்ள? கோழிக்கறியா மீன் குழம்பா? அதெல்லாம் எதுக்காத்த? இப்ப எல்லாம் மீன் குழம்பு கோழிக்கறிய விட ஆஸ்தி பாஸ்திகள் மேலதான் மனசு அலைஞ்சுகிட்டு இருக்கு. சும்மா இருங்க மாப்பிள, எப்பவும் ஜோக்கு தானே. பையா, மாமா அம்மா உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா இது? சாவி கொத்து. சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதான பெட்டர். ஆமா, என்கிட்ட இருக்கிறதான் பெட்டர். இரும்பு சுத்தியலை எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்ட, அது இப்ப கத்தியா மாதிரி உன் கழுத்தா இருக்க பாக்குது. நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களே? பாட்டுல என்ன உதவியா? எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், தக்கத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. சந்தியா, நீ ஏதாவது நைசா பேசி உன் மாமா கிட்ட இருந்து அந்த சாவி வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வந்துருவேன், ஆனா உன் பேச்சு நான் என்னைக்குமே கேக்குறது இல்ல. என்ன செய்யறது? சரி, கடவுள் இல்லாத கொள்ளையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு.
அதனால போறேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம், இவன் அட்டகாச ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. நம்ம ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் கையில போட்டுட்டு நாம என்னமோ பிச்சைக்காரங்களாயிட்டோம். அம்மா. என்னம்மா? மாமா என்ன பாட்டு பாட சொல்றாரு, பாடிடுவா. சாவி கிடைக்க போகுது இல்ல, பாடுமா. மாமான்னா குரு, தெய்வத்துக்கு சமம், பாடு. சரிம்மா. மாமான்னா குரு தெய்வம்னு எந்த புராணத்துல சொல்லி இருக்கிறதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க படிச்ச புராணத்துல அது ஒண்ணு இருந்திருக்காது, இது ஏன் புராணம்? சரி அம்மா. மறுபடியும் என்னம்மா? மாமா என்ன ஆடுமாங்கிறாரு, அது கூட பரவாயில்லையா? ஆடுமா ஆடு, எதுக்கும் ஒதுங்கி நின்னு. என்னங்க இது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு வேணாம். ஒன்னு சேரு வம்சமோரு உப்பு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு அனுபவி ஒரு முறை காண மறுமுறை தேடு அதிசயம் வராத நூறு தூள் ஒன்று சேரு வம்சமோரு உப்பு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு அனுபவி ஒப்பு கோடி சரி சரி க
கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு அனுபவி ஒரு முறை காண மறுமுறை தேடும் அதிசயம் வராகம் ஒரு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு என்னாச்சு ஏற அம்மா மாமா இல்லம்மா என்ன ஆட வச்சு ஆட வச்சு பாட வச்சு பாட வச்சு சாமி கூட கேட்டதுக்கு தம்பி தலை வர்றீங்களா? இல்ல டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு தம்பி? வேற ஒண்ணு இல்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் வரல. ஐயோ, அவர் உங்க ஃப்ரெண்டு தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ஆஸ்தி பாஸ்தி குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலை. அதனால நான் எழுதி கொடுத்த காயத்தை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு இந்த காயத்துல தம்பி ஒரு கையெழுத்து போடுங்க, சின்ன கையெழுத்து போட்டா போதும், என் கஷ்டங்களோட உங்க கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அதாவது உனக்கு இந்த ஆஸ்தி எழுதி கொடுத்துட சொல்ற. அதானே? அவ்வளவுதான். ஒரு வரல முடி. நான் பக்தியோட கோயில இருந்து திரும்பி வந்ததும் உன் ஆஸ்தியை உனக்கே எழுதி கொடுத்துறேன். புனிதமான காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நிக்கிறேடா, கழுத. லேடிஸ் மாமா, கோயிலுக்கு போன ரெடியா அவங்க? சரி மாமா. பொறாட்டம் இருக்கலாம், சக்கரத்தி பொறாட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. இன்னும் ரெடி ஆகலையா? ஆசை டேடி
இவரும் டாடியா? எஸ், எப்படி இருக்கு மூஞ்சி? ரெண்டு அச்சடிச்ச மாதிரி அவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். என்ன பேசுவியா? எப்படி பேசுவியா? அவன கும்பலோட இங்க வர வேண்டாம் சொல்லிடு. வேணும்னா வியாபாரம் இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. உன் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமித்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரோ இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொல்ல, நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான், இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாக பங்கு இருக்குங்கிற பயத்தோட, ஒரு பிரயோஜனம் இல்லாதவன மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்ததை எல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க, காலம் ஆகிறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளைய என் மாப்பிள்ளை ஆக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்க எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ணு மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர, அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள டாக்டரா இருக்கணும், எஃப்ஆர்சிஎஸ்ஆ இருக்கணும், அமெரிக்காவில பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்கார்றது கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தே எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காத. ஒன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடுதான் சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வேன்? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கல, பிறக்க போறதும் இல்ல. மரியாதையா போன வழியே. அம்மா சுமித்ரா, உன் கூட பிறந்த அண்ணன் இன்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழிக்கிட்டு. அண்ணா, பணம் ஆசைனால என்னைய அண்ணனே பிரிச்சு வச்சேன். ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீங்க ஒரு மனுஷியா? என்னப்பா நிறுத்திட்ட அடி? ஏமலையை கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டாங்க இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு வரட்டுங்கடா. மயிலாண்டேஸ்வரி, உனக்கு ஆணவம் தலைக்கு எங்கே இருக்கு பார்த்தியா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் தீரணும். அந்த ஆணவத்தை உன்னை மடிக்க மாட்டான். சொந்தமாச்சே நினைச்சு போனோம், மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு? என்னங்க அகிலாண்டேஸ்வரோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு. அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிரு பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கு அவன் ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்பை அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி போகட்டேன். டாடியோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றிக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலவிரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடுவீட்டுல உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா. இன்னைக்கு நான் மூணாவது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சோம். உங்க அட்ரஸ் கிடைக்கல சொல்லுங்க. அப்பா திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல. நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டன ஏன் புத்தியும் சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதே என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலிபாயும் சதி சக்குபாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறா சொய்யா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆஸ்தியை உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை. சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிக்கிட்டோம் பாரு. பெரிய பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இரு. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தியை எந்த ரோட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி, அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதோட அவன் தொலைஞ்சா. நீ எதுக்காக கத்துறக்கா? இன்னைக்கு ராத்திரி உன் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த கல்யாண ரூமுக்கு போய் அவனை திசை திருப்புற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அந்த நேரம் பார்த்து அந்த கல்யாண அறையில பீரோவில் இருக்கிற தஸ்தாவேஜ் காகிதங்களை கொண்டு வர்ற புனிதமான திருட்டு காரியத்தை நான் செஞ்சேன். எவனும் இல்லீங்க.
உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே தேங்க்ஸ். என்ன வரே யாரும் சொந்த பிள்ளைய மாமா உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆ சரி நீ ஆடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓய் முறி, ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கு, நீ என்ன சொல்றதுன்னு உளறு. பெரிய பாப்பா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும். எனக்கு கோவம் வந்தது அக்கா தங்கச்சி ஒண்ணு சத்தம் வருது. எவன்டாங்க யாரும் இல்லீங்க, வாங்க மாமா பையங்க ப்ளீஸ். வாங்க ஆடல ஆட்டத்துக்கு வரல. டிங் நீ டிங்கன் சொன்னா நானும் டிங்கடா. டிங் நானும் டிங். இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும், சிரமம் கொடுக்காம நீயே கத்திட்ட. ஏதோ மனுஷாலுக்கு மனுஷாலு ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க, இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குதான் வந்த? அது வந்து உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா வீட்டுல காமிச்சிருவேன். வேண்டாம் தம்பி, அது இந்த அக்கா தான் சொன்னாங்க. இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ல இந்த பேப்பர் அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா? இல்ல தம்பி இவனுக்கு எதுக்கு? இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் பத்திரமா அத ஒளிச்சு வச்சேன். திரும்ப கை தூக்கு. மறுபடியும் பைத்திய மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். குட் நைட், நாளைக்கு பாக்கலாம். ஓகே தம்பி குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கம் இல்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்கறியா? அட சும்மா இருங்க அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க, டைகன் டைகன் சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதோட பிரம்மாதமான ஐடியா வச்சிருக்க. இடி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அவ ஆட்டத்துக்கு டென்டனா திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. கோழி பிரியாணி உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணி. என்ன நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிறா? பிரியாணியா? சின்ன பாப்பா நீ கிட்ட வரவும் கூடாது சாப்பிடவும் கூடாது. ஐயோ நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். போகட்டாங்க. அது இல்ல தம்பி, கையெழுத்து போட்டுக்கலாம். கேக்கறலையே கையெழுத்து போட்டா குடிச்சிடலாம், போடலையே.
சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி, சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. நான் சேர்த்து பட்டு ராஜா செமட்டிங்கிரி காஜா, நீ செய்ய வேணும் ராஜா என் காட்டு ராஜா. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி, சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. சின்ன சின்ன ரொட்டு போட்டு மடங்காது, சீரமானுக்கு சின்னமானூர் மீனுக்கு வெட்டு வைக்க வர்றேன். ஒரு சின்ன வீடு வச்சாதா உங்க சாட்ட சுயரும் தாப்பாதா, பச்சரிசி பல்லுதா பக்கம் வந்த ஜில்லுதா இந்த டோலு பிடிக்காதா. ரெண்டில் ஒண்ணுதான் மக்கள் பண்ணினா சக்கரவள்ளி சேர்ந்து கூறாத்திரி துள்ளு, சிங்காரி சக்கரவள்ளி சேர்ந்து கூறாத்திரி துள்ளு. கொஞ்சம் சின்ன பிரியாணியில கலந்து சாப்பிட்டா நான் மயங்கி போயிடுவேன், உடனே கையெழுத்து போட்டு நினைச்சியோ. டே புடுங்கி, அது லேடிஸ் ட்ரிங்க்டா, ஆம்பளைங்களுக்கு ஏறாது. அத்த பாரு வா, என் கதையே வேற. இன்னொரு விஷயம், இனி எப்ப பிரியாணி செஞ்சாலும் ஜின்னு கண்டினியூ ஆகட்டும். வெயில வந்துட்டானா? சண்முகம் என்னக்கா? நீ உடனே அந்த தண்டராஜ சந்திக்கணும். என்னடா நீ உளர்ற,
நான் வந்து உன் அக்காவுக்கு உதவி செய்யவா, அதை எதிர்பார்க்காத. பத்து பேர் முன்னால என்ன சிறப்பால் அடிச்சதோட என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த திமிர பிடிச்சவ கதையை முடிக்கத்தான் லட்சங்களை செலவு பண்ணி ஜெயில இருந்து பெயில வந்திருக்கேன். நான் அவளுக்கு உதவி பண்றவன் இல்லடா, போட கட்டுறவன். என்ன ஒரு காமெடியன் நினைச்சு அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை விட்டுடு. எனக்குள்ளயும் ஆளைய அழிக்கிற பயங்கரமான வில்ல ஒருத்தன் இருக்கான். இப்பவும் என் அக்கா மேல எனக்கு கழுத்து வரைக்கும் பகை இருக்கு. அந்த டைம் மட்டுமே காத்துக்கிட்டு இருந்த, இப்போ இப்போ அந்த டைம் வந்துருச்சு. நீ எதையாவது செஞ்சு அந்த கல்யாண கழுத்த புடிச்சு வெளியே அனுப்பிச்சிரு. அவன் வெளியேறினது அந்த அகிலமா கதையை நாம சேர்ந்தே முடிச்சிடுவோம். அண்ணா, இவர் சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இல்லடா, நல்ல மாதிரியாவே இருக்கு. சண்முகா அக்கா, எல்லாம் சொல்லிட்டல. நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டக்கா. நீ ஒண்ணும் பயப்படாதக்கா. அந்த கல்யாணோட ஆட்டத்தை எப்படி நிப்பாட்டினு உங்களுக்கு தெரியும். கல்யாணம் இந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சிட்டீனா, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சேச்சே, பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ உனக்கு உதவி செய்ய நான் இங்க வரல. உன் மேல உள்ள மரியாதைக்காகத்தான் வந்திருக்கேன். அவனை இந்த வீட்டுல இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்ப ஏற்பாடு. நான் சீரியஸாவே அவளுக்கு சக்கலத்தை ஆடப்படுறேன். அவன் திகிலடைஞ்சு போயிருக்கா. இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா என்னைக்காவது ஒரு நாளை கழுத்து நினைச்சு கொல்ல போறா. சந்தியா, நீ ஒரு தெய்வம் தாண்டி. உன் மாமாவுக்காக உனக்கு நடக்க வேண்டிய மேரேஜ் உன் அக்காவுக்கு நடத்தி முடிச்சு, உன் அக்காவுக்கு நன்மை செஞ்சு அவளுக்கே விரோதி ஆயிட்டேன். நான் இதெல்லாம் பண்றதே நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழணும்தான். சின்னவளா இருந்தாலும் உன் பெரிய மனசுக்கு கையெடுத்து கும்பிட தோணுமா? நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கடைசி பஸ்க்கு டைம் ஆகுது இல்ல, எனக்கு சீக்கிரமா சாது பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. யாருங்க நீங்க? நான் எவனா இருந்தா உனக்கு என்ன? உன் வயித்துல பிறந்தவனுடைய உயிர்ப்பு எங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு தான் வந்தோம். எங்க அம்மா கையால செருப்படி பட்டும், எங்க மாமா கையால உத வாங்கியும் ஜெயில இருந்து வந்து கூட உனக்கு புத்தி வரல? அவளை அடிக்கடிங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வந்தவங்க சொல்லாம விட மாட்டோம். வயித்துல பிறந்த புள்ள ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும்னா இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். கேட்கலன்னா என்ன செய்வேன்? நினைச்சு எப்படி இந்த பாரத தாய காலையிலே அக்கா முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவேன். அந்த இடத்துல என் திட்டப்படி அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இந்த தாயையும் அந்த நாயையும் ஊற விட்டே விரட்டிடுவேன். அங்க வந்து உயிரத்தை காமிக்கலாம் நினைச்சேன். ஏதாவது இங்க வா. இவன் தூரத்துல இருந்து துப்பாக்கியால பூரி பாத்துக்கிட்டு இருப்பான். உன் அத்தையும் மாமாவும் டமால். நீங்க சொல்றபடியெல்லாம் என்ன செய்யணும்? அக்கா, யார் வந்திருக்காங்க பாரு. இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க. உன் புருஷனுக்கு தங்கச்சி, உன் மருமகனுக்கு அம்மா, தாராளமா வந்திருக்காங்க. அண்ணி, வாங்க அண்ணி. எத்தனை காலம் ஆச்சு உங்களை பார்த்து. சௌக்கியமா? என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க, உங்க தங்கச்சிங்க. அம்மா சுமித்ரா, வா அம்மா வா. என்னம்மா இந்த கோலம்? அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சுபங்கலியா வந்தவ, இன்னைக்கு உன்னை இந்த கோலத்திலயா நான் பார்க்கணும்? நடந்து போன விஷயங்களை இப்ப எதுக்குன்னா ஞாபகப்படுத்துறீங்க? என்ன அம்மா, ஏன் பண்ணி வந்த? உன்னை இவ்வளவு சீக்கிரம் வரவேன்னு சொன்னல, எதுக்காக வந்த? ஏமா ஒரு மாதிரி இருக்க. யாருக்கோ பிறந்த ஒரு பிள்ளை என்ன அம்மானு கூப்பிடறானுன்னு யோசனையா இருக்கு. அம்மா, அப்படின்னா இவன் நீ பெத்த பிள்ளை இல்லையா? இல்ல, என் புள்ள கல்யாண பட்டணத்துல இருக்கான். இவன் யாரோ என்னுடைய மான மரியாதையை கெடுக்க வந்த மோசக்காரன். அம்மா, எம்மடி எம்மடியோ, என்ன தைரியம்! இத்தனை பெரியும் இத்தனை காலம் நீ ஏமாத்திட்ட இருந்த. அட பாவி, என் மனசாட்சியை காரணமா வச்சுக்கிட்டு என் வீட்டுல ராஜா வீட்டு மாப்பிள்ளையா வாழலான்னு பாத்தியா? நம்பிக்கை துரோகி. ஒரு பொய் சொல்லி
குழந்தையோட வாழ்க்கையை அநியாயமா நாசமாக்கிட்டியே. அவங்க கூட பேசி என் நெஞ்சில நெருப்பலை போட்டுறாதீங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து வழி அனுப்புங்க. இருக்குமா, நான் உங்க புள்ள இல்ல. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே தெரியாது. உனக்கு இல்ல, இந்த உலகத்துல எந்த தாயும் தான் பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உலகத்துல பெத்த தாயை தெரியான்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்கம்மா. ஆனா பெத்த பிள்ளை தெரியான்னு சொல்ற தாயே இருக்க மாட்டான். சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்படுச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ பகவானே, என் பேச்ச கேளுடா. ஒரு தடவை இல்ல நூறு தடவை சொல்றேன், நீ என் புள்ள இல்ல. தயவுசெய்து வெளியே போ. போக மாட்டாம்மா. இவனை இங்கேயே கட்டி வச்சு உதச்சி சாவடிச்சு ஏறிக்குள்ள போட்டாதான் போய் தொலைவான். அது ஒண்ணுதான் எனக்கு சரியான தண்டனை. வேண்டாம் வேண்டாம் தம்பி, தயவு செஞ்சு நீங்க இருந்து வெளியே போடுப்போம். திருடன் கிடைச்சிட்டான்னா தண்டனை கொடுக்காம அவரை விடக்கூடாதுமா. தாய் பாசம் கண்ணீருங்கிற பேர்ல பொங்கி வந்துருச்சா. தம்பி, நீ உங்க அப்பா மாதிரி என்னை விட்டு போயிடக்கூடாதுதான் எந்த தாயும் செய்யாத பாவத்தை நான் செஞ்சேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. நான் எதுக்கு பயப்படுறேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும்னு இவங்க எல்லாருக்கும் தெரியணும். சொல்லு, உன்னை யார் இப்ப போய் பேச வச்சு? நீ உண்மையை சொல்லல. இந்த சவுக்கடியில நான் தப்பிக்க உடம்புல இனி ஒரு அடி பட்டாலும் அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீங்க உண்மையை மறைக்க பார்த்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார். சொல்லு என்ன நடந்தது. சொல்ற என்ன நடந்ததுன்னா, பிளான் எல்லாம் பாழாக்கி தொலைச்சிட்டா ராஸ்கல். நீ இங்க இருந்துட்டு உன் பாட்டுக்கு மிரட்டுவேன். அங்க ஏன் டென்ஷன் உனக்கு தெரியும். ஹலோ, நீ எதுக்கும் பயப்படாதக்கா. எல்லாம் ஹாப்பின்னு நினைச்சவங்க ஜாலியா இருக்க விடு. அவங்க எல்லாரையும் எங்க அனுப்பணும்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நீயும் சேர்ந்து எனக்காக நாடு ஆகிய தங்கச்சி. நானும் சரி மாமாவும் சரி நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். உனக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னுதான் இந்த நாடகம் ஆடணுக்கா. ஆனா நீதா இது சக்கரத்தை போடணுமா நினைச்சுக்கிட்டு. அர்த்தம் இல்லாத பிடிவாதத்தோட மனசாட்சி உள்ளவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க. சாரி. இப்ப நீ விட வேண்டியது அங்க இல்ல. கழிக்குது துடிக்குது தனிமையை தடுக்குது. வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தோடு கடை வைக்கிற ஆளப்பாடு. வாடக நீ வாங்கிடு வாங்குறே. வாடக நீ வாங்கிடு வாங்குறே. ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம் மலரில் நீ. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தோடு கடை வைக்கிற ஆளப்பாடு.
திரு ரங்கம் போரமிட்டு தினம் தட்டி பார்த்து சேர்ந்தாளமோ. கொடிவெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு, கொடி வைக்கிற நோட்டத்தாடு, கடை வைக்கிற ஆளப்பாடு. காதல் தேன கொட்டி வைத்தார் ஐயோ கட்டிக்கோ உயிர் ஒட்டிக்கோ. கொடிவெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு, கொடி வைக்கிற நோட்டத்தாடு, கடை வைக்கிற ஆளப்பாடு. வாடக நீ வாங்கிடு, வாங்குறேன் ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம் மலரில் இனி விழா 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 விழா. எல்லாரும் அந்த அகிலாவோட ஊரை சுத்தி ரவுண்ட் பண்ணுங்க. சண்முகம் வந்து நீதி விஷயத்தை சொல்லுவாரு. பைனல் டச் நான் தர்றேன். உட்காருங்க நீ. அப்புறம் இந்த ஆஸ்தியில உங்களுக்கும் பங்கு இருக்கு, ஆனா அதெல்லாம் உங்க பையன் பேர்லயே இருக்கு. உங்க பாகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சேர வேண்டியது நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வாழணும் தான் ஆசைப்படுறேன். இந்த ஆஸ்தியில எனக்கு பங்கு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லையே. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா கல்யாணம் என்னவோ எல்லாத்தையும் தம்பேர்லயே எழுதிக்கிட்டு. மாமா வந்து ஆசையை தம்பேர்ல எழுதிக்கலமா? அதுவும் அவர் ஆன ஒரு நாடகம் தான். நிஜமா வச்சிருக்க பாப்பா. அப்ப அந்த காகிதம் எல்லாம் அகிலா, ரிஜிஸ்ட்ரேஷன் விவகாரத்துக்கு பிளீடர் கையெழுத்து அவசியம் தேவை. அதனால நாம அன்னைக்கு கல்யாணத்துக்கு எழுதி கொடுத்த காகிதம் எந்த கோர்ட்லயும் செல்லாது. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நிஜம்தானுங்களா? இந்தா இத நீ கையில வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சத்தம் போட்டு படி. ஒரு அப்பாவிங்கிறதுனால எல்லாரும் நாடகம் பண்ணீங்க போல இருக்கு. நான் ஒரு பைத்தியம் நல்லா ஏமாந்துட்டேன். ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் உன் ஆஸ்தி உன் கைக்கு கிடைச்சிருக்குமா? அடியே சுமித்ரா தேவி, உன் பையனை கூட்டிட்டு போடி வெளிய. நீ போகலனா உன் புருஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு ஏற்படும். அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க? ஆஸ்தி கைக்கு வந்ததும் அகங்காரம் தலைக்கு ஏறி அவங்க டைப்ல அவங்க பேசுறாங்கம்மா. உனக்கு இன்னுமா புரியல? இந்தியாவோட அரசியலும் அத்தையோட புத்தியும் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. கரெக்ட்டா? ஏய், இந்த வீட்டுக்கு நீ எங்க இருந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி உன் அம்மாவை கூட்டிட்டு மரியாதை வெளியே போயிடு. இல்லன்னா டேய் சண்முகம், இதோ வந்துட்டேங்க. மரியாதையா போறீங்களா? கைத்த பிடிச்சு தள்ளணுமா? வேண்டாம் நீ, வேண்டாம். என் பிள்ளைய கூட்டிட்டு போயிடுறேன். அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. டேய் தம்பி, உன் அப்பாவுக்கு நடந்த அவமானம் என்ன என் கண் முன்னாலே இருக்கடா. அது மறுபடியும் நடக்க கூடாது. நீ எதுமா பயப்படுற? இவங்களுக்கெல்லாம் எப்படி புத்தி போகட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தம்பி, இனி ஒரு நிமிஷம் நீங்க இருந்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது. நீ இப்படி ஏதாவது சொல்லி என் கைய கட்டி வச்சிருக்கியம்மா. நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்னா அப்பாதான் இல்ல
அம்மா கூட இல்ல நான் தெரிஞ்சுக்க. அம்மா அத்தை நான் வெளியே போறது உனக்கு பயப்பட்டு இல்ல, எங்க அம்மா வார்த்தை கட்டுப்பட்டு போறேன். நில்லுங்க, நீங்க பண்ண நானும் வந்துடுவேன். நில்லடி, எங்கடி போற? நீ என்னோட பொண்ணு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இப்போ நீ திருந்த மாட்டியா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். வாங்க வர அத்தை, போயிட்டு திரும்பி வர. எனக்காக இல்ல உனக்காக. நீ நம்புறவங்களே உனக்கு எதிரியானதுக்கு அப்புறம் இத்தனை சொந்தங்கள் இருந்து நாம அனாதை ஆயிட்டமே நீ வருத்தப்படுவ பாரு. அப்போ கண்டிப்பா நான் வந்து உன் கண்ணை திறந்து வைப்பேன். அகிலா, கூடிய சீக்கிரம் அகங்காரத்துக்கு ஒரு முடிவு தெரியாம போகாது. ஓஹோ, இதான் நேரம்னு நீங்களும் துள்ளி பாக்குறீங்களா? வாய மூடிக்கிட்டு உள்ள போங்க. அடிச்சிருவீங்களா? செருப்பாளைய சேட்டடி. மனசாட்சியே இல்லாத இந்த மகாராணி இந்த பங்காவை கட்டிட்டு ஆளட்டும். நாம போலாம். வாங்கடி. நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னமா. வா போலாம். என்னங்க சந்தியா? கொஞ்சம் பொறுத்துக்க பசுபதி. இப்ப யாரை எங்க அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். தன்ராஜ், என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டியா? கல்யாண் வீட்டு விட்டே போயிட்டான். உன் கடனை நான் எப்படி தீர்க்க போறனோ? கடனை எப்போ நிறுத்தி வைக்க கூடாது அகிலாண்டேஸ்வரி. அதனால என் தம்பிக்கு உன் பொண்ணுக்கு இப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. சண்முகம், என்னடா வளர்றான்? உனக்குதான் வாயால பேசினா அர்த்தம் தெரியாத. கேட்டு தொலைச்சிட்டியே, சொல்றேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த ஊர்க்காரங்க முன்னால உனக்கு தர வேண்டிய மரியாதைகளை தந்து கட்ன புடவையோட உன்னை நடுரோட்டுக்கு அனுப்புற ஒரு பெரிய காரியத்தை என் தலைமையில நான் நடத்த போறேன். Oh!
அவங்களை பிடிங்க பிடிங்க. மாமா எப்படி இருக்காரு? பரவாயில்லப்பா. தம்பி, நீ கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாத்திட்ட. உங்க அம்மா ரத்த தானம் செஞ்சு என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. நமக்குள்ள அந்த மாதிரி வார்த்தை இருக்காத. யாரு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே எல்லாருக்கும் ஹாப்பி தான், நமக்கெல்லாம் ஹாப்பி தான். ஆனா என் தங்கச்சி கூட உங்களால ஒரு புருஷன் வந்துட்டா இன்னும் கூட ஹாப்பியா இருக்கலாம். இது ஒரு கரெக்ட் பாயிண்ட் ஆச்சே. சின்ன பாப்பா ரெண்டு வேலை ஒருபடி கரெக்ட். என்னப்பா அது? என் தம்பி ராஜேஷ கூப்பிட்டா சின்ன பாப்பா அவங்க கூட ஹாப்பியா இருக்கலாம். எனக்கு ராஜேஷ்னா இன்னும் எதுக்கு மாமா யோசிக்கிறேன். குடு விசில குடு.